எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அமுதன் அண்டு விஜய் ஆண்டனி இவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சீக்ரெட்டாகவே ரொம்பவே சைலண்ட்டாக படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சொல்லலாம். அப்படி என்னத்தை தான் இவங்க படம் பண்ணுறாங்க, படம் பண்ணுறாங்களா இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறாங்களாங்கிற அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சஸ்பென்ஸாக வந்துட்டு இந்த படத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு டைட்டில் எதுவுமே இல்லாமல் வந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிஎஸ் அமுதன் இவர் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லொல்லு சபா மாதிரி தமிழில் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார். லொல்லு சபா வந்து பார்த்திங்கன்னா டிவியில் வந்துட்டு படத்தை கலாய்ச்சி ஒரு ஷோ மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே வந்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் அப்படிங்கிற பேரில் சிவாவை வச்சு பண்ணார். பெரிய அளவில் வந்துட்டு காமெடி, அந்த படம் பெரிய அளவில் காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் பெரிய அளவில் படம் போனாலும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு சரியான படம் அமையல. அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் ஒரு படம் பண்ணார், அதுவும் பெருசாக அவருக்கு பேர் கொடுக்கல. மறுபடியும் சிவாவை வச்சு தமிழ் படம் டூ பண்ணார், அதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கல்லா கட்டின படம் தான் சொல்லி சொல்லலாம். எது எப்படி இருந்தோ அவருக்கு சரியான பட வாய்ப்பு அமையாமல் சும்மா தான் இருந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிலமையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த படத்துக்கு வந்து டைட்டில் லுக் வெளியிட்ருக்கிறாங்க, டைட்டிலும் வெளியிட்ருக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த போஸ்டர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த படம் வந்துட்டு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படம் வந்தால் தான் இந்த படத்தை பற்றின மற்ற விஷயங்கள்லாம் வெளியே தெரிய வரும். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.